ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1/2 kg, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் சிக்கன் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, மைதா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர், மிளகுத்தூள், சால்ட் போட்டுக்கோங்க, தயிர் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் புழிஞ்சிக்கலாம், 1/2 லெமன் புழிஞ்சா போதும். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இதுலேயே இது கரெக்டாக இருக்கும். ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை ஊற வைக்கணும். 1/2 hour to 45 minutes இதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சிடலாம். இப்போ நான் 1/45 minutes ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். கடாய் நல்லா காய வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயணும், எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து குக் ஆகிருக்கவே இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சி. இது இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இதையும் இப்போ எடுத்துருவோம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் 65 ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.